குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு அற்புதமான மாலை வேளையில உங்களை எல்லாம் மீட் பண்றதுல எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அண்ணன் பாலா அவர்களுக்கு நேரத்தில் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, என் பேர் ராஜேஷ் கண்ணா. என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் இருக்க வாடிப்பட்டி தான் என்னோட சொந்த ஊர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்து நீங்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்க என்னுடைய அண்ணன் தான் அந்த வாய்ப்பை கொடுக்குவாரு. இல்லைன்னா நீங்க லைஃப் வந்து இப்ப இவ்வளவு டோட்டலா நீங்க சேஞ்ச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் பாலா அவர்கள் தான். அவருக்கு நேரத்துல மீண்டும் என்னோட நன்றியை பதிவு செய்கிறேன். இது போக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா வந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து பாலான டீம்ல நிறைய வந்திருப்பீங்க. என்னோட லாங்குவேஜ் வந்து மதுரை ஸ்லாங்கு. நான் கொஞ்சம் கிராமத்துக்காரன் தான், கிராமத்து மாதிரி தான் பேசுவேன். அதனால நீங்க எல்லாரும் ஏற்ற நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, சரியா? நான் வந்து என்னோட ஸ்லாங் வந்து உங்களை மாதிரி இந்த போங்க வாங்க இப்படிலாம் எனக்கு வராது. நாங்க கொஞ்சம் ரப்பன் டப்பா தான் பேசுற மாதிரி இருக்கும். அதனால அதை நீங்க பாசிட்டிவா நீங்க எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். ரைட். இப்ப இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம போறதுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்றாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயங்களை சொல்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணா லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியாம தான் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல போராடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடியல. அப்ப லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா என்ன செய்யணும், இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்த தலைப்பு டைட்டிலு. இதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வந்து நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது. மற்றவங்க சொன்னதை உங்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்றதுல நான் ரெடியா இருக்கேன். நீங்களும் கண்டிப்பா அதை பயன்படுத்துங்க. நான் இதை பயன்படுத்தினேன், கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு காரணியா அது நிச்சயமா இருக்கும், சரிங்களா? அதனால இந்த மந்திரா பத்தி நம்ம பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் மந்திரா நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன மந்திரா காரணமா இருக்கு அப்படின்னா, முதல் மந்திரா என்ன சொல்றாங்க அப்படின்னா டிசையர் அண்ட் ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. டிசையர் அப்படின்னா ஆசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல விருப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விருப்பம் அப்படின்றது ஆசைன்றது கனவா மாறணும் அப்படின்னு. இப்ப அப்துல் கலாம் ஐயா எல்லாம் சொல்றாரு இல்லையா, கனவு காணுங்கள் அப்படின்னு. ஆனா இதுல சூட்சும பார்வை என்ன அப்படின்னா இந்த டிசையர் தான். இந்த டிசையர் ஆசை எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பயலுக்கும் ஆசை. இந்த உலகத்துல ஆசை இல்லாத இருக்கான், யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நம்ம ஆசைப்படுறோம், கரெக்டா இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எதை பார்த்தாலும் ஆசைப்படுறோம், ஆனா அதை ஏன் அடையிறது இல்லை? நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அடையிறாங்க நம்ம சொல்றோம், ஆனா நம்ம படுற ஆசை வந்து அடையிறோமா? அது லைஃப்ல வருது. ஒரு டாக்டர் ஆகணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க, நடிகர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை காதலிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஆசையில இருக்கு. இது ஆசை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆசை, விருப்பம்னா அது விருப்பம். ஆனா இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஒரு விருப்பம் ஒரு ஆசை த பேர்னிங் டிசையர் ஆல் தீவிர விருப்பமா மாறுதோ அது பிகம் எ ட்ரீம் அப்படின்னு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எது ட்ரீம் அப்படின்னா எது உங்களுக்கு தீவிர விருப்பமோ அதுதான் ட்ரீமா மாறுது. அப்ப நீங்க வந்து ஒரு எந்த விஷயத்த தீவிரமா விரும்புறீங்க அப்படின்னு இப்ப பாருங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த விரும்புறாங்க, ஆனா தீவிரமா விரும்புறதுக்கும் விரும்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு பேர் த பேர்னிங் டிசையர்ன்றாங்க, இந்த கொழுந்து விட்டு மெரிய ஆசைன்றாங்க. கதை 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 கதைன்னு எரியணும். எப்ப எரியுது நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த எப்ப எரியுது அப்படின்னா, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா கூட வயசுல பார்க்கும்போது ஆஹா இந்த மாதிரி ஒரு அழகான பிள்ளைய கட்டினா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஆசை. ஆனா அது தீவிர ஆசையா அப்படின்னா அது நைட்டு ஃபுல்லா உங்களை தூங்க விடாம, வாரம் ஃபுல்லா தூங்க விடாம, வருஷம் ஃபுல்லா தூங்க விடாம இருந்தா அவ உங்க காதலி, அவ உங்க நிச்சயமா காதலியா மாறிடுவா, கண்டிப்பா இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஆசை பார்த்தவொடனே ஆசைப்படுறதுன்னு ஆசை இல்லை. அது மாதிரிதான் எந்த ஒரு காரியமும் நீங்க ஆசைக்கும் விருப்பத்துக்கும் தீவிர விருப்பத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஒரு சின்ன உதாரண கதையை சொல்றதுக்கு நான் வந்து படிச்ச ஒரு கதை தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன், ஒரு யங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நான் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், அதை தேடி அலைகிறான். அப்ப அதை தேடி அலையும் போது அப்ப யார்கிட்ட போய் கேட்டா குரு நம்ம எப்படி சக்சஸ் ஆகணும் அப்படின்னு
கேட்கும்போது அவன் வந்து அந்த பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு மா மனிதர் இருந்தாரு. அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணாரு, சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு இல்லையா. அவர்கிட்ட போய் கேட்கலாம் நம்ம எப்படி சக்சஸ் அடைகிறது அப்படின்ட்டு போய் அவர்கிட்ட போய் கேட்கிறான் சாக்ரட்டிஸ்ட்ட. சாக்ரட்டிஸ் நான் வந்து லைஃப்ல நான் வந்து சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், இதுக்காக நான் என் உயிரவே கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்க எனக்கு இதுக்கான ஐடியா சொல்லணும் அப்படின்னு. சாக்ரட்டிஸ், அப்படியா அவ்வளவு தீவிரமா இருக்கியா? ஆமா, அப்படி காலையில நான் வந்து ஒரு ஆத்தங்கரையை குளிக்க போவேன், காலையில ஏர்லியரா ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்க வந்துரு அப்படின்னு. அவன் நினைக்கிறான் என்னடா அது சக்சஸ் ஆகிறதுக்கும் காலையில ஆத்தங்கரையில வந்து சொல்றாரு, ஆனா ஒரு பெரிய மனுஷன் போய் எது கேட்க முடியுமா? நிச்சயமா கேட்க முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ரைட் காலைல 6 மணிக்கு நீ வந்துட்டு நான் ஷார்ப்பா அங்க இருப்பேன். கரெக்டா அந்த பையன் 6 மணிக்கு அந்த ஆத்தங்கரைக்கு வந்தான். சாக்ரட்டிஸ் வந்து அங்க நின்றுட்டு இருந்தார், வா வா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாயா அப்படின்னு. உடனே அந்த பையன் வந்து ஒரு ஆத்துக்குள்ள இறங்கிட்டு இருந்தார். பையனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன அது சக்சஸ் ஆகுறதுக்கு ஆத்துக்குள்ள இறங்கி போயிட்டு இருக்காரு, நம்ம ஒரு பெரிய மனுஷன் கொண்டு போக முடியுமா? அப்ப அவர் என்ன செய்யறாரு, சரி நம்மளும் போவோம் பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆத்துக்குள்ள இறங்கி நடக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது, அப்புறம் ஆத்து நடுவுல கொண்டு தண்ணி கழுத்த அளவுக்கு வந்துச்சு. இப்ப சாக்ரட்டிஸ் என்ன பண்ணாரு, நடு ஆத்து கொண்டு அப்படி திரும்புறாரு. அந்த பையன் சிரிக்கிறான், ஏன்னா கழுத்த அளவுக்கு தண்ணி போகுது. சாக்ரட்டிஸ் ஒரு பெரிய மனுஷன், என்னடா அது இவரு ஏன் எதுக்குன்னு கேட்க முடியலையே அப்படின்னு திரும்பினா, திரும்ப உடனே அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சட்டை காலரை பிடிச்சி தண்ணிக்குள்ள அப்படியே அமுக்கி வைக்கிறாரு. அவன் நினைக்கிறான் பரவாயில்ல சாக்ரட்டிஸ் ரொம்ப ஜாலியான நல்ல பொருளுக்கு தண்ணிக்குள்ள முக்கி வைக்கிறார் விளையாடுறாரு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள இருந்தான். கொஞ்சம் நேரம் ஆக 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 பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு நினைக்கிறான், அவர் விட மாட்டேங்குது. சட்டை காலரை நல்லா பிடிச்சி அமுக்கி உள்ள வச்சுக்கிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரே அவனுக்கு டயர்டாக ஆரம்பிச்சுன்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப முட்டா இருந்துச்சு. உள்ள நல்லா பிடிச்சி அமுக்கணுனே அவன் பாக்குறான், விட்டா செத்து போயிருவோம்டான்ற நிலைமை வரும்போது அப்படியே திமிரி வெளியே வந்து ஆறு மூச்சு எடுத்து உள்ள எடுத்துக்கிறான். அப்ப சாக்ரட்டிஸ் அவனை பார்த்து அமைதியை கேட்கிறாரு, இந்த தண்ணிக்குள்ள இருக்கும் போது நீ எது மேல போக்கஸ்டா இருந்த அப்படின்னாரு. உலகார பாவி போக்கஸா எது மேல இருந்தேன், காத்து மேலதான் எவ்வளவு விரும்பின, என் வாழ்க்கையில எவ்வளவு தீவிரமா விரும்பினேன். அப்ப நீ அவர் சொன்னார் பாருங்க, எவ்வளவு தூரம் நீ போக்கஸ்டா அந்த காத்து மேல இருந்தியோ, எவ்வளவு தூரம் இந்த இது மேல தீவிர விருப்பம் இருந்தியோ, அதே மாதிரி நீ எடுத்துக்கிட்ட காரியத்துல இந்த விருப்பத்தையும் இந்த தீவிர விருப்பத்தையும் உன்னோட போக்கஸையும் காமிச்சினா நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. சரியா, ஒரு அருமையான உதாரணம் இல்லையா? பாருங்க அற்புதமான விஷயம். வாழ்க்கையில நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள்கிட்ட ஒரு தீவிர விருப்பம் இருக்கணும். எத்தனை பேர் இருக்கு, இருக்கா? வெரி குட். உங்கள்கிட்ட தீவிர விருப்பம் இருக்கணும். நான் கார் வாங்கணும்னு தீவிர விருப்பமா இருக்கா? உங்க பிள்ளைகளை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தீவிர விருப்பம் இருக்கா? இல்ல ஒரு காதலியை காதலிக்கணும்னு தீவிர விருப்பம் இருக்கா? எதா இருந்தாலும் சரி, நீங்க கிரிக்கெட்ல ஒரு பெரிய பிளேயர் ஆகணும் தீவிர விருப்பம் இருக்கா? இல்ல வெஸ்டீஜ்ல யூ வாண்ட் டு பி எ கிரவுன் டைரக்டர் இல்ல WCD நீ ஆகணும் தீவிர விருப்பம் இருந்தா, அந்த பர்னிங் டிசையர் தாக்க 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 தாக்கன்னு எரியணும், அது உங்களை தூங்க விடாம பண்ணணும், அதுக்கு பேர் தான் கனவு. அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, ஏன் கனவுன்றது உங்களை தூங்க விடாம செய்வது. அப்ப அது எந்த காரியமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், முதல் மந்திரா நீங்க தீவிர விருப்பம் கொண்ட ஒரு விஷயத்தை நீங்க இல்ல கையில் எடுங்க, அது எதா வேணா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், பாராட்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எதா வேணா இருக்கும், அது மேல நீங்க தீவிரமான ஒரு ஆர்வம் ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அது நிச்சயமா அடைய முடியும், அதுதான் கனவா மாறும், அந்த கனவு நிச்சயமாக மெய்ப்படும். கனவு மெய்ப்பட வேண்டும் பாரதியார் சொன்னார்னா, அந்த கனவு தீவிர விருப்பம், அந்த தீவிர விருப்பம் இருந்தாலும் இது முதல் ஸ்டெப் நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். இதை தாண்டினீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்றது என்ன சொல்ற மந்திரால, ரெண்டாவது மந்திரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோல் செட்டிங். எதை நீங்க தீவிரமா நினைக்கிறீங்களோ இத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது இந்த மந்திரால ரெண்டாவது சொல்றது கோல் செட்டிங் அப்படிங்கிற. கோல்னா என்ன அப்படின்னா இலக்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இலக்கு அப்படின்றது கண்டிப்பா நமக்கு வேணும். இந்த கோல்ன்றது பாருங்கஸ்டா இருக்கிறது தான் கோல். இப்ப பாருங்க இந்த வியாபாரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, நீங்க வெஸ்டீஜுக்குள்ள நம்ம வந்து உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வியாபாரத்துக்குள்ள வந்துட்டு முதல் கோலை வந்து உங்க ட்ரீமை செட் பண்ண கோலை செட் பண்ணணும். ஏன் கோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு? இப்ப பாருங்களேன், நம்ம வந்து எதை நோக்கி பயணப்படுறோமோ அது மட்டும்தான் அவங்க வந்து தெரியணும். அதனாலதான் நீங்க வந்து ஒரு ஃபுட்பால்ல பாருங்க, கோல் போஸ்ட் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கோல் போஸ்ட், அந்த பக்கம் ஒரு கோல் போஸ்ட். நீங்க இந்த ஃபுட்பால் விளையாடும் போது பாருங்க, இந்த ரெண்டு கோல் போஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க விளையாட முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டா இருக்காது. இப்ப
உங்களுக்குன்னு ஒரு இலக்கு ஒரு கோல் அந்த கோல் போஸ்ட் இருக்கிறனாலதான் நீங்க சுவாரஸ்யமா அதை விளையாட்டு. அப்ப நீங்க இந்த விளையாட்டுல இந்த வெஸ்டீஜ் அப்படின்ற இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இலக்கு இருக்கும். ஏன் இலக்கு ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா நீ மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அந்த அர்ஜுனன் துரியோதனன் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு குருட்ட போய் பாடங்க கத்துக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வில்வித்தை கத்துக்கும் போது இந்த வில்வித்தையில வந்து யாரு வந்து ரொம்ப திறம்பட இருக்காங்க அப்படின்றத செக் பண்றாரு துரோணாச்சாரியார். செக் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் வராங்க, நகுலன் வரான், தர்மர் வரான், ஒவ்வொருத்தரும் வராங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டு வில்ல கொடுத்துட்டு ஒரு பறவை அடிக்கிறதுக்காக சொல்றாங்க. அப்ப அவங்க குறிப்பாக்குறாங்க, குறிப்பாக்கும் போது கேக்குறாரு உனக்கு என்னன்னா தெரியுது அப்படின்னு கேக்கு. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னாங்க, பாருங்க நகுலன் இதெல்லாம் எனக்கு வந்து அழகான மரம் வானம் இதெல்லாம் தெரியுதுண்ணே, சரி நீ போடு. உன் துரியோதனம் வந்தா என்ன தெரியுது, உனக்கு நல்ல கிளை தெரியுது, கிளை மேலத்துல ஒரு பறவை தெரியுது, நீ போ அப்படின்னு. ஒவ்வொருத்தரா வராங்க, ஒவ்வொருத்தரும் கிளை தெரியுது, பறவை தெரியுது, அது தெரியுது, இது தெரியாங்க. அர்ஜுனன் வந்தா பாருங்க உனக்கு என்ன தெரியுதுண்ணா, பறவை, பறவையோட கண்ணு மட்டும் தெரியுது. இப்ப பாருங்க எதை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தவிர உங்க கண்ட ஃபோக்கஸ்டா நீங்க இருந்தீங்கன்னா தான் அதை அடிக்க முடியும். அதை தவிர எல்லாமே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய உங்களை வேற வேற பார்வை கொண்டு போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க கோல் அடிக்கும் போது பாருங்க 11 பேர் மறைச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் மெஸ்டியோ இவனோ வந்து ரொனால்டோவோ விளையாடும் போது அவனுக்கு என்ன தெரியும், இலக்கு மட்டும் தான் தெரியும். அவன் ஃபோக்கஸ் கோல்ல எந்த பக்கம் எந்த ஆங்கிள் அடிச்சா கோல் விழுகுன்னு தெரியும். நம்ம பயிலுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 11 பேர் மறைச்சு நிக்கிறதும் தெரியுது அப்படின்னா தடைகள் உங்க கண்ணுல தெரியக்கூடாது, வலிகள் தான், வலி என்ன வலி இந்த பேர் தான் தெரியணும். இந்த கோல் உங்க இலக்கு உங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்மள்கிட்ட முதல்ல கோல் கையில இருக்கணும். முதல்ல என்ன இருக்கணும், ஒரு டிசைர் அண்ட் ட்ரீம் இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது அதை இலக்குகளா மாத்துறோம். அப்ப இந்த இலக்குகளை 4 விதமா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்றோம், குறுகிய கால இலக்குகள் அப்படின்னு. இது 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் எல்லாம் இருந்தா நம்ம வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கோல். இந்த ஷார்ட் டேர்ம் கோல்லாம் எதாவது வச்சுக்கலாம். மிட் டேர்ம் கோல் அப்படின்றது 1-லிருந்து 3 ஆண்டுகள் அப்படின்ற வரைக்கும் இல்லை 4 ஆண்டுகள்லாம் கூட நம்ம மிட் டேர்ம் கோலா வச்சுக்கலாம். லாங் டேர்ம் கோல்ன்றது ஒரு 5-லிருந்து ஒரு 10 ஆண்டுகள் அப்படின்றத லாங் டேர்ம் கோலா வச்சுக்கலாம். லைஃப் டேர்ம் கோல் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம், உங்க வாழ்க்கையில சாகுறனைக்கு என்னவா இருக்கணும், நம்ம லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் சாகும்போது எப்படா இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். இது லைஃப் டைம் கோல் அப்படின்னு 4 விதமா இலக்குகளை பிரிக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் கோல் என்னமா இருக்கலாம், இதுல கொஞ்சம் நாசுக்கா இருக்கணும். இது எப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ல எப்படி இருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம 3 மாசத்துல என்னெல்லாம் வாங்கலாம், 3 மாசத்துல என்னெல்லாம் வாங்கலாம் இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு பைக் வாங்கலாம் இல்லையா, ஒரு மொபைல் வாங்கலாம், ஒரு நகை வாங்கலாம், இப்படி ஒரு சின்னமா ஒரு ஒரு 3 நகை எடுக்கலாம் இப்படிலாம் ஒரு இருக்கும். மிட் டேர்ம் கோல்ல என்ன வாங்கலாம் அப்படின்னா ஒரு கார் வாங்கலாம் இல்லையா, ஒரு வீடு கட்டலாம். லாங் டேர்ம் கோல்ல நீங்க எவ்வளவு பெரிய இலக்குனாச்சு நீங்க வைக்க முடியும். அப்ப கொஞ்சம் ஒரு அச்சீவபிள ஒரு டார்கெட் அப்படி சொல்லுவாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்ன்ற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள போகணும்வாங்க. இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அச்சீவபிளா நீங்க இருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். அப்ப இந்த 4 விதமான கோலை வந்து நீங்க முதல்ல டிஃபைன் பண்ணணும். எம்ம ஒருத்தன் அந்த 3 மாசத்துல அந்த வெஸ்டீஜ்ல என்ன அடைய போறோம், என்ன பதவி அடைய போறோம்ன்ற உங்கள்கிட்ட கோல் இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷார்ட் டேர்ம்ல என்ன அடிக்கலாம், 3 மாசத்துல நான் என்ன வாங்கப்போறேன், 6 மாசத்துல என்ன வாங்கப்போறேன், இல்லைன்னா 1 வருஷத்துல என்ன வாங்கப்போறேன்ற உங்கள்கிட்ட கோல் இருக்கணும். ரெண்டாவது மிட் டேர்ம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் என்ன வாங்கப்போறேன் அப்படின்றதும் நம்மள்கிட்ட கிளியர் கட்டான ஒரு ஒரு இது வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் 5 ஆண்டுகள்ல இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துல நான் என்ன வாங்கப்போறேன்ற ஒரு கோல் இருந்ததுன்னா நிச்சயமா அதை நீங்க அடைய முடியும் பாருங்க. லைஃப் டைம் கோல் இந்த வெஸ்டேஜ்லயும் சரி உங்க லைஃப்லயும் நிறைய ஆம்பிஷன் இருக்கும், நிறைய கோல் இருக்கும். அதை அடையிறதுக்கான இலக்குகளை நீங்க தீர்மானம் பண்ணிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ப்ராப்பரா பண்ணணும். அடுத்து பார்க்க போறது 3வது விஷயம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3வது மந்திரா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மந்திரா நம்பர் 3 என்ன அப்படின்னா பிளானிங். இந்த பிளானிங் அப்படின்னா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில திட்டமிடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எல்லாமே திட்டமிடுறது தான் இல்லையா. திட்டமிடாத போர் வீரனும் திட்டமிடாத வியாபாரியும் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. திட்டமிடுற போர் வீரனும் திட்டமிடுற வியாபாரியும் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. அப்ப என்னன்னா இந்த பிளானிங்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இந்த பிளானிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா யார் பிளான் பண்றாங்களோ, எதாவதெல்லாம் பிளான் பண்ணணும், நம்ம டீமுக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கறதுல பிளான் பண்ணணும், எவ்வளவு நம்ம என்ன இதுல இந்த மாதம் எதாவதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல பிளானிங் ரொம்ப கிளியர் கட்டா, அவங்க ஷெட்யூல் பிளானிங் இருக்கணும், எல்லாமே பிளானிங்ல தான் வரும். அப்ப லைஃப்ல நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்க எல்லாருமே இந்த பிளானிங்ன்ற விஷயத்துல வந்து ரொம்ப பெரிய அளவுல வச்சிருக்காங்க. அப்ப நிறைய பேர் நம்ம பண்ற சில இது என்ன அப்படின்னா, இந்த திட்டமிடுறதுல நிறைய நம்ம வந்து இதை வந்து சாதாரண எடுத்துக்கிறோம். திட்டமிடுறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண திட்டமிட்டீங்கன்னா பாதி ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான், 50% நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வர முடியும் பாருங்க. அதனால திட்டமிடுற விஷயத்த கொஞ்சம் கவனமாக நம்ம திட்டமிடணும். இந்த திட்டத்துல என்னென்னலாம் திட்டமிடணும், நம்ம ப்ராடக்ட் இந்த மாசம் எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்ன்றத திட்டமிடணும், எந்த ஊர்லாம் நம்ம பிசினஸ் பில்ட் பண்றோம்ன்றத திட்டமிடணும், இதுல இதெல்லாம் திட்டம் தானே, கரெக்டா இல்லைங்களா? அப்ப எங்கெங்கெல்லாம் இந்த மாசம் நம்ம டெவலப் பண்ண போறோம், எங்கெங்கெல்லாம் ஹோம் மீட்டிங் பண்ண போறோம், எல்லாமே நீங்க ஃபிங்கர் டிப்ல திட்டமிடணும். அதனால பாருங்க, இது எல்லாருமே ஒரு கேம் பிளான்ல எல்லாமே இது வச்சிருக்காங்க. இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க, விளையாடுற மட்டும் செய்யறாங்க, திட்டம் போடுறாங்க, யார் யாருக்கு எப்பெல்லாம் பவுலிங் யார் யாரை மாத்தணும், தோனி திட்டமிடுறாரா இல்லையா யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, திட்டம் கரெக்டா நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா யார வேணாலும் எங்கனாலும் நம்ம கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா எடுத்து போக முடியும். அதனால மூணாவது மிகப்பெரிய விஷயம் வந்து பிளானிங். அப்ப நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம செய்யணும், எந்த வியாபாரத்துல நம்ம பெருசா வரணும் அப்படின்னா நம்மள்ட்ட என்ன இருக்கணும், கரெக்டான திட்டமிடல் இருக்கணும். இந்த திட்டமிடல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா பிளான் பண்ணீங்கன்னா வந்துடலாம். இதை முடிச்சோம் அப்படின்னா நாலாவது விஷயம், பிளானிங் முடிச்சோம் அப்படின்னா இது நாலாவது விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். நாலாவது என்னன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிலீஃப். என்னை பொறுத்தவரை ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பிலீஃப் தாங்க. உலகத்துல நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம், ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பெரிய விஷயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன முதல் மூன்று விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியரா கூட இருப்பாங்க, ஆனா அந்த பிலீஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கைன்றது ரெண்டு விதமான நம்பிக்கை இல்லையா, தன்னம்பிக்கை, பிறர் மேல நம்பிக்கை, இந்த உலகத்து மேல நம்பிக்கை, இப்படி நிறைய நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை வந்து எவ்வளவு பெரிய விஷயம், இந்த பிலீஃப், இந்த பிலீஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிலீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கவுங்க அனுபவத்துக்கு தக்க மாதிரி, அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு தக்க மாதிரி, அவங்கவுங்க வீட்டுல இருக்கவங்க என்வரான்மெண்ட் தக்க மாதிரி இந்த பிலீஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சிலர் சில விஷயத்த பிலீவ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அந்த பிலீஃப வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதனால பிலீஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டா இருக்கு. அதனாலதான் பெரியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்பிக்கையுடைய இதை வந்து ரொம்ப பெருசா சொல்றேன். இப்ப பாருங்க, நம்ம பாருங்க, கடவுள் வந்து நம்ம எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு நம்பிக்கையான ஆளா நம்மளை படைச்சிருக்காரு. நமக்கு வந்து பாருங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாருங்க, மானிடராய் பிறக்கிறதுக்கு மாதவம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கடவுள் நினைச்சிருந்தாருன்னா ஓரறிவு ஈரறிவு கொண்ட தும்பி, மரம், பறவைகள், இந்த மாதிரி விலங்குகள் இப்படிலாம் படைச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, அவங்களுக்குலாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்து, ஆறாம் அறிவுன்னு அப்படின்னு ஒரு மனம் சார்ந்த அறிவு, மனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்தார். கரெக்டா இல்லைங்களா? மனம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு இதை வச்சு நம்ம எப்படி பாசிட்டிவா நம்ம வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பிலீஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரை எல்லா ஆன்மீக குருநாதங்களும் இந்த பிலீஃபை பத்தி பெருசா சொல்லிக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொல்றாரு பாருங்க, உன் நம்பிக்கை இருந்தால் மலையும் நகர்த்த முடியும் சொல்றாரு. எல்லா சர்ச்சிலையும் எழுதி போட்டுருக்காங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு எழுதி போட்டுருக்காங்க. நம்பிக்கை பாருங்க, இது வந்து ரெண்டு நம்பிக்கை இருக்கு, பாசிட்டிவ் நம்பிக்கை, நெகட்டிவ் நம்பிக்கை. இதெல்லாம் நடக்காதுன்னு நீ நம்புனீன்னா அது நடக்காது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது நடக்கும்னு நீ நம்புனீங்கன்னா உன் நடக்கும், ஏன்னா உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை நான் சொல்லல, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. சர்ச்சில் எழுதிய ரொம்ப பிடிச்சமான வாசம், உன் நம்பிக்கை வீண் போகாது. எவ்வளவு அற்புதமான வாசம். அதே மாதிரி பாருங்க, பகவத்கீதையில கூட சொல்றாங்க, என்ன எண்ணம் போல் உன் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னா பாருங்க, எண்ணத்துல நம்பிக்கை ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா
நீங்க நிச்சயமா அதை அடைஞ்சிட முடியும்னு பகவத்கீதை சொல்லுது. அப்ப எல்லாருமே இந்த இடத்துல ஒரு சூட்சமா நமக்கு நிறைய நல்ல விஷயத்த வந்து பிலீஃப சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, நம்ம கூட இவ்வளவு விஷயம் இந்த உலகத்துல எல்லாமே நம்பிக்கையால கட்டப்பட்டதுதான். லூசிபர் ரைட் சகோதரனு ஒரு இருந்தாங்க, ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. எதுல கண்டுபிடிச்சாங்க? உலகமே சொல்லுச்சு கீழே சொத்து போயிருவீங்கடா அப்படின்னு. அறிவியல் உலகம் லாஜிக்கல் பேசுற எல்லாருமே சொன்னாங்க, ஏ இது முட்டாள்தனமான செயல, நீங்க ஒரு உலோகம் பறக்காது அப்படின்னு. ஆனா ரைட் சகோதரர்கள் நம்பிக்கையை வைக்கல, தீவிர நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதனால பிலீஃப் அப்படின்றத நீங்க விட்டுட்டு தீவிர பிலீஃப், அதாவது தீவிரமான நம்பிக்கையை நீங்க வைக்கணும். நம்பிக்கைக்கு தீவிர நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது ரொம்ப மிகப்பெரிய விஷயங்க. நம்பிக்கைன்றது எல்லாமே பாசிட்டிவா போறப்ப நினைக்கிறது, தீவிர நம்பிக்கைன்றது நெகட்டிவா போனா கூட நம்புறதுதான் தீவிர நம்பிக்கை. அதுல நம்பிக்கை இருந்தாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, கடவுள் தீவிர நம்பிக்கை இருந்தாதான் ஜெயிக்க முடியும். கடவுள் மேல உங்களுக்கு இருக்கிறதுக்கும், இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க மாரியம்மன் கோயில்ல வந்து இந்த தீ இறங்குவாங்க, இறங்குறாங்களா, தீ இறங்குறாங்க இல்லையா, தீ இறங்குறாங்க. இவங்க எல்லாம் பாருங்க, நம்ம நம்புறோம் மாரியம்மனை, ஆனா நம்மள தீ இறங்க சொன்னா இறங்குமா? ஏ போப்பா, ஏய் கங்கு இங்கு சுட்டு போச்சுன்னா யாருப்பா காலில் பொத்து போயிருப்பா அப்படின்னு, கரெக்டா இல்லைங்க? யோசிச்சு பாரு, தீவிர நம்பிக்கையை வச்சிருக்கவன் அதுல இறங்குறான். எந்த சயின்ஸுங்க சொல்லுது ஒரு சர்டன் டெம்பரேச்சருக்கு அப்புறம் காலில் சுட்டுக்கலாம், குப்பர் சுட்டாவே நமக்கு எவ்வளவு ஆயின்மெண்ட் கொடுத்துடுறோம், ஒரு வாரம் ஆற மாட்டேங்குது. சின்ன ஒரு கம்பி கீச்சு விட்டுருச்சுன்னா என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட, நம்ம ஊர்ல எல்லாருமே டாக்டர் ஆயிடுவாங்க, ஒரு டிடியை போட்டிருப்பா இதனுக்கும் அப்படின்னு. எங்க ஒரு சின்ன கம்பி கீச்சுன்னா டிடி போடணும்னு நமக்கு தெரியுது. ஆனா நீங்க பாருங்க, முருகன் கோயில் எத்தனை பேர் வேல் குத்திட்டு வராங்க, இங்கிட்டு குத்துறான், இங்க குத்துறான், பால் காவடின்றான், பறவை காவடின்றான், எத்தனையோ கம்பியை சொல்லுகிறாங்க, ஸ்டெர்லைஸ் பண்ண சொல்லுகிறாங்க. சரி, குத்தும் போது என்ன சொல்லி குத்துறாங்க, அரோ வரான்னு சொல்லி குத்திடுறாங்க. எந்த சயின்ஸ் சொல்லுது குத்துன்னுட்டு என்ன வைக்கிறாங்க, அரோ வரான்னு சொல்லிட்டு திருநீர் வச்சு விட்டுறாங்க. சரி, அவங்க குத்திட்டு சாமியில ஆடிட்டு குத்தி அந்த கம்பியை உருவின பிறகு எங்க யாராவது ஆயின்மெண்ட் போறாங்கன்னா திருப்பியும் அரோ வரான்னு சொல்லி திருநீர் வச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இங்க குத்துறேன், இங்க குத்துறேன், எல்லா இடத்துல எங்கங்க, எந்த டாக்டர் சொல்றது, எந்த சயின்ஸ் சொல்லுது, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த சயின்ஸ், எந்த சயின்ஸ்னு அதை ஒத்துக்கல. ஆனா ஒரு தீவிர நம்பிக்கை இருந்ததுன்னா அவனுக்கு என்ன ஸ்டெரிலைஸ் பண்ணாமே போடுறது, ஏதாவது ஸ்டெப்டிக்காகதா எல்லாம் செத்து போயிட்டானா, நிச்சயமா கிடையாது. அப்ப தீவிர நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா மிராக்கிள்ஸ் சொல்லக்கூடிய அதிசயங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும். எப்படி இதை சொல்லணும் அப்படின்னா, இந்த அதிசயம் ரெண்டு விதமா நடக்கும். அதான் சொன்ன பாருங்க, நீங்க தீவிரமா எதையாவது நம்புனீங்கன்னா, நீங்க முதல்ல உங்க தீவிர நம்பிக்கை எது மேல இருக்குன்னு நீங்க வந்து கண்டிப்பா வந்து அதை எக்ஸாமின் பண்ணணும். முடியாதுன்னு தீவிரமா நம்புனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா உங்க முடியாது, புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான. இப்ப நம்ம சமூகம் என்ன செஞ்சிருக்கு, நம்ம மேல நிறைய நம்பிக்கைகளை விதைச்சிருக்கு. என்ன நம்பிக்கையில விதைச்சிருக்கு, உன்னால முடியாதுன்னு சில நம்பிக்கையில விதைச்சிருக்கு, உன்னால பணக்காரனாக முடியாது அப்படின்னு ஒரு சில நம்பிக்கையில விதைச்சிருக்கு. இது எப்படின்னா, ஒரு யானை பாருங்க, மிகப்பெரிய பலம் வாய்ந்தது யானை இல்லையா, அது நினைச்சதுன்னா ஒரு மிகப்பெரிய மரத்தையே வேரோட சாய்க்கக்கூடிய சக்தி ஒரு யானைக்கு. ஆனா இவ்வளவு பெரிய யானை, ஒரு யானை பாக என்ன பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு சின்ன கொம்ப வச்சுட்டு அதை வச்சு கொண்டு போறேன், கரெக்டா இல்லைங்க? ஆனா அதை எதுல கட்டி போட்டுருக்காங்க, கோயில்ல யானைய ஒரு சின்ன கயிறுல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அது இப்படியே காலை அப்படி முன்னாடி ஆட்டி இப்படியே பின்னாடி வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு யானை எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அனிமலு, அது நினைச்ச ஒரு மரத்தை வேரோட சாய்க்க முடியும், ஆனா யானை பாக அதை சும்மா ஒரு சின்ன கயிறை போட்டு ஒரு சின்ன இதுல கட்டி வச்சிருக்காங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு தூள அந்த யானைய மைண்ட் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அப்ப இந்த யானை என்ன மைண்ட் செட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த யானை பாருன்ற போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்க சின்னமா யானை குட்டியா இருக்கும்போது யானையை காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வராங்க,
பிடிச்சிட்டு யானை வந்து யானைக்குட்டி காட்டுல இருந்து அந்த குட்டி என்ன பண்ணும், அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக பார்க்கும், உங்களோட சண்டை போடும். அப்ப என்ன பண்றாங்க, அதோட கால்ல ஒரு பெரிய ரெண்டு கால்லையும் என்ன பண்றாங்கன்னா பெரிய சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இந்த யானை குட்டி என்ன பண்ணுவோங்கிறது தப்பிச்சு போறதுக்கு பாக்குறதுக்கா அந்த காலை வந்து அங்கிட்டு இங்கிட்டு இழுக்கும் தப்பிக்கிறதுக்காக, அந்த பெரிய தூண்ல போட்டு பெரிய பில்லர்ல கட்டி வச்சிருப்பாங்க. அது இழுக்க இழுக்க என்ன ஆகும், சங்கிலியோட வலி இழுக்க இழுக்க வலிக்குமா இல்லையா, வலிக்கும். வலிச்சாலும் அந்த வலியை தாங்கிக்கிட்ட திரும்ப திரும்ப இழுக்கும். அந்த இடம் எல்லாம் மெதுவா புண்ணாக ஆரம்பிக்கும், அது வலி தாங்க மாட்டாம கத்தும் கதறும். ஆனா ஒருபோதும் அந்த யானை பக அந்த எடுத்து விடுறது, அந்த இடம்லாம் புண்ணாகி அப்படியே சல வச்சு ரணமாயி நரம்பு எல்லாம் வலிக்கிற அளவுக்கு அது. திரும்பவும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஆயின்மெண்ட் போட்டு அதை நல்லா ஆற விடுவாங்க, அதை அப்படியே வலியில படுத்துக்கும். திரும்பவும் எந்திரிச்சு தப்பிக்க பார்க்கும், திரும்பவும் அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. அதை அப்படியே தொடர்ந்து அதை செய்யும் போது அது மனசுல ஆழமா ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை போடுறாங்க. என்ன போடுறாங்க, ஒன்னால இந்த சங்கிலிய மீறி போக முடியாது, மனுஷன் தான் பெருசு, மனுஷன் வச்சிருக்க குச்சி தான் பெருசு அப்படின்ற அளவுல அவங்க கொண்டு வந்து அவங்க மைண்ட்ல ஆழமா சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் இந்த விழுந்துருது. இந்த நம்பிக்கை என்ன தீவிர நம்பிக்கை, என்ன தீவிர நம்பிக்கை, இங்க இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது, நம்ம காலை இழுத்தோம்னா நம்ம காலு புண்ணாகுமே தவிர நம்மளால தப்பிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த யானை பெரிய யானையா மாறிச்சு, ஆனா இப்ப அதோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்கு, நம்மளால ஒருபோதும் அதை இழுத்து வர முடியாது அப்படின்னு தெரியுது. அதுல எந்த மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அது ஒரு சாதாரண ஒரு மரத்துல கட்டி போட்டோம்னா அந்த மரத்தையே வேரோட புரிஞ்சுற சக்தி யாருக்கு இருக்கு, ஒரு முட்டு முட்டுச்சுன்னா மரமே சாஞ்சிடும். ஆனா இந்த யானை அதை முட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த காலை இழுக்கும்னு நினைக்கிறீங்களா, ஒருபோதும் யானை இழுப்பதில்லை. ஏன்னா அதோட மைண்ட் செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பிலீஃப் சிஸ்டம் என்ன வந்து பிலீஃப் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. என்னது, ஒன்னால இந்த சங்கிலிய அக்க முடியாது. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்குள்ளேயும் இப்படி நிறைய பிலீஃப் சிஸ்டத்தை சமூகம் விதைச்சிருக்கு, அவங்கவுங்க வேற வேற விதமா விதைச்சிருக்கு. சில பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பொம்பளை பிள்ளைனால இதெல்லாம் செய்ய முடியாது, படிக்காதவங்கனால இதெல்லாம் செய்ய முடியாது, ஏழைகள்னால இதெல்லாம் செய்ய முடியாது, மாற்றுத்திறனால இதெல்லாம் செய்ய முடியாது, படிக்க இவங்கனாலாம் சின்ன பசங்கனாலாம் செய்ய முடியாது, இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தினால காரணம்லாம் செய்ய முடியாது, அப்படிலாம் நிறைய விஷயங்களை நம்ம மனசுல ஆழமா தீவிரமா நம்ப வச்சிருக்கேன். இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கப்படல, பல நூறு வருஷமா பல ஆயிரம் வருஷமா நடந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம வீடுகள்ல பாருங்க நிறைய விஷயம் சொல்லுவோம், உன்னால முடியாது, ஆகாது, நடக்காது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன் இதை பத்தி நான் ரொம்ப பேசுறேன்னா, லைஃப்ல நம்பிக்கை இருந்தா மலையை நகர்த்த முடியும்னு ஜீசஸ் சொன்னார்னா, நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும், அறிவு இருந்தா நகர்த்த முடியும்னு சொல்லியிருக்காரா, திறமை இருந்தா நகர்த்த முடியும்னு சொல்லியிருக்காரா, பணம் இருந்தா நகர்த்த முடியும்னு சொல்லியிருக்காரா? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிங்க, நம்பிக்கை இருந்தா நகர்த்த முடியிட்டு இருக்க, நம்பிக்கைன்றது எல்லாருமே முடியும், படிச்ச முடியும் படிக்காதவங்கனால எல்லாருமே முடியும். அப்ப நீங்க இந்த இடத்துலதான் நீங்க கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா நீங்க முடிவு பண்ணணும், உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் உங்க நம்பிக்கையெல்லாம் எதுன்னு முதல்ல எக்ஸாம்பிள் பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம், எதாவது ஆராய்ச்சி பண்ணீங்க முதல்ல ஏன் நம்பிக்கைகள் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. எங்க வீட்டுல எதனா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு, சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க, அதையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப உங்களோட பிலீஃப எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, என் நம்பிக்கைகளை அதிகரிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அதிகரிக்கும். லைஃப் எப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்க பிலீஃப் சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆனாதான். உங்க பிலீஃப் சிஸ்டம் முட்டுமுனா வச்சுட்டு உங்க லைஃப் இவ்வளவு பெருசா வரணும் கனவு கூட காணாதீங்க. உங்க பிலீஃப் சிஸ்டம் பெருசாக ஆக உங்க வாழ்க்கையும் பெருசா இருக்கும், சரிங்களா? அதனால வாழ்க்கையில படிப்பு ஒரு தடையா இருந்தா நானும் அந்த பிசினஸ்ல வந்து இவ்வளவு வந்திருக்க முடியாது. ஏன்னா 30 பேப்பர் தான் என் காலேஜ்ல, 26 பேப்பர் அறிய வச்சாங்க. எங்க வீட்டுல எல்லாம் சுத்தி எல்லாம் சொன்னாங்க, ஒன்னா ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னோட பிலீஃப் சிஸ்டம் என்ன சொல்லுச்சு, நிச்சயமா நான் ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு. வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது,
பெருசா படிப்பு கிடையாது சரிங்களா இப்பலாம் அந்த பிலீஃப் அதெல்லாம் சொல்றது இங்க வந்து கத்துக்கிட்டதே சரிங்களா முழுங்க வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் தான் அந்த காலத்துல சரிங்களா இப்ப காசு வந்தோடனே எல்லாம் வருது கொஞ்சம் பேச்சு வருது கரெக்டா இல்லைங்களா எல்லாமே வந்துடும் உங்க நம்பிக்கை அதிகரிச்சா சரிங்களா அதனால எவனும் ஒரு உன்ட்ட நம்பிக்கை இருக்கோ அவன் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்பிக்கைன்றது மிகப்பெரிய விஷயம் பாருங்க நம்பிக்கை இருந்தா மிராக்கிள்ஸ் அதிசயம் நடக்கும் நான் இதுக்கு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து அடுத்த இதுக்கு பேரு இப்ப அனுமன் எல்லாருக்குமே தெரியும் ராமா அனுமன் ரெண்டு பேரும் எல்லாருக்குமே தெரியும் அனுமன் நல்ல பவர்ஃபுல்லான நாடு இல்லையா எல்லாருக்குமே தெரியும் அனுமன்னா பயங்கரமான சக்தி அப்படின்னு எல்லாருக்கும் ஆனா அனுமன் ஒரு காலத்துல தன்னைத்தானே நம்பாத ஆளு ஆனா இதுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து யாரு கொடுத்தாருன்னா ராமர் தான் கொடுத்தாரு அப்ப உன்னால எல்லாத்தையும் முடியும் இந்த மலையை தூக்க முடியும்னு அவர் சொன்னாங்க இந்த ஊக்கம் உடமைன்னு சொல்லுவாங்க அவர் சொன்னாரு உன்னால இந்த மலையவே தூக்க முடியாரு ஆனா அது வரைக்கும் அனுமனுக்கு தெரியாது நம்மளால ஒரு மலையை தூக்க முடியும் அவர் நம்பவே இல்லை ஆனா ராமர் சொன்னாரு ராமர் சொன்ன அவர் மேல இருக்க நம்பிக்கையில அது தூக்குனாரு உண்மையில தூக்கிட்டாரு சரியா இது ஒரு உதாரணம் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க எவ்வளவு தூரம் பிலீஃப் வந்து பயங்கரமானது ஃபெய்த் பயங்கரமானது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனுமனும் ராமாவுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு இந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னா நான் பவர்ஃபுல்லா இல்ல நீங்க என் மேல வச்சிருக்க பிலீஃப் நம்பி பிலீஃப் ஃபெய்த் பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்கிறேன் அப்ப அனுமன் சொல்றாரு ராமா நீங்க பவர்ஃபுல்னா எனக்கு தெரியாது ஆனா நான் உங்க மேல வச்சிருக்க பிலீஃப் ஃபெய்த் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு இல்ல நான் என்னைய காட்டிலும் பவர்ஃபுல்லா அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா பவர்ஃபுல் தான் அப்படின் ஏன்னா இன்னைய கட்டில் பவர்ஃபுல் நீ எப்படி சொல்றாரு அவங்க மேல வச்சிருக்க பக்தி பிலீஃப் ரொம்ப பெருசு இது நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ணு நான் தானே அவதார புருஷன் நான் தானே கடவுளு ஆனா நீ என்ன நீ மேல வச்சிருக்க பிலீஃப் அதை காட்டில் பெரிய பவர்ஃபுல் ஃபெய்த் பவர்ஃபுல்னு சொல்றியே இதை ஒன்னால நிரூபிக்க முடியுமான்னு சொல்லும் போது அன்பன் சொல்றாரு உறுதியா என்னால நிரூபிக்க முடியும் ராமா அப்படின்னு சொல்றாரு எங்க நிரூபி அப்படின்னு அப்ப ராமா சொன்னாரு அனுமன் சொன்னாரு நீங்க இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்காக கல்லெல்லாம் எடுத்து போடணும் நீங்க வந்து ராமேஸ்வரத்துல வந்து ஒரு கல் எடுத்து அந்த இதுல வச்சுக்கேன் அந்த கல் உள்ள போயிடுச்சு தண்ணிக்குள்ள உள்ள போயிடுச்சு நான் வந்து ஜெய் ராமா அப்படின்னு உங்க மேல இருக்க நம்பிக்கையை வச்சுட்டு உங்க மேல இருக்க ஃபெய்த்ல அந்த கல்ல நான் மேல விட்டேன் அந்த கல் மிதந்துச்சு உண்மையா இல்லையா ஆமா அப்படின்னு அப்ப நீங்க விட்ட கல் மிதந்துருக்கணும்ல ஆனா உங்க மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையில விட்ட கல் மிதந்துச்சா இல்லையா அப்படின்னா ஆமாப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னாரு இங்க பாருங்க நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல நீங்க வில்லு விட்டு ராவணனை கும்பிட்டுக்கலாம் நீங்க அவதார புருஷர் தான் ஆனா நீங்க இந்த கடலை கூட கடந்து போறதுக்கு உங்களால முடியல நீங்க அவதார புருஷன் சொல்றீங்க கடல் அந்த அந்த கடலை கடக்கிறதுக்கு கூட எங்களோட உங்க மேல வச்சிருந்த பிலீஃப்ல தான் நாங்க வந்து கட்டினோம் யூ நீட் ஒன் பிரிட்ஜ் ராமா அதையும் நாங்க தான் கட்டி கொடுத்த மறந்துடாதீங்க ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா இத வந்து ராமர் வந்து நம்மளுக்கு எல்லாரும் சொல்றதுக்காக தான் இதை நிச்சயமா அந்த நாடகத்தை நடத்திருக்கோம் என்னன்னா ராமர் பவர்ஃபுல்லா அப்படின்னா தெரியாது ராமர் மேல அன்பு வச்சிருக்கிற பிலீஃப் தான் ரொம்ப பவர்ஃபுல் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மை அப்ப என்ன ஒரு கூற்று அப்படின்னா மனிதர்களான நம்ம கடவுளை காட்டிலும் பவர்ஃபுல்லானு எனக்கு தெரியாது ஆனா நீங்க நம்புற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதனாலதான் நம்பிக்கை இருந்தா மலையும் நகர்த்த முடியும்னு சொல்லியிருக்காங்க அதனால மோஸ்ட் பவர்ஃபுல் நீங்க லைஃப்ல பிசினஸ் அது பிவி அதெல்லாம் விடுங்க நீங்க நம்பிக்கை இருந்தா எதெல்லாம் செய்ய முடியும் அதனாலதான் இந்த வியாபாரத்துல நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் சம்பாதிக்கிறார் ஒரு பெயிண்ட் அடிக்கிற சம்பாதிக்க ஒரு முடி திருத்தர் சம்பாதிக்கிறாரு ஒரு படிக்காதவன் சம்பாதிக்க மாற்றுத்திறனாளி சம்பாதிக்கிறாங்க பெரியவரோட சம்பாதிக்கிறாங்க யோசிச்சு பாரு இதெல்லாம் வேற எதுனால முடிக்கணும் நம்பிக்கையால் நடந்ததுதான் அதனால நம்பிக்கையால் அதிசயங்கள் நிகழ்த்தப்படும் அந்த அதிசயத்துல நீங்களும் பங்கு பெறணும்னா பிலீஃப் உங்க சிஸ்டம் உங்க பிலீஃப் சிஸ்டத்தை பெருசுப்படுத்துங்க உங்க பிலீஃப் இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பாருங்க உங்க நம்பிக்கை எல்லாம் பாருங்க சின்னதா இருந்ததுன்னா நம்பிக்கையை பெருசுப்படுத்துங்க நண்பர்களே வாழ்க்கையும் பெரிதாகும் அதனால சூப்பரா நம்ம பிலீஃப்ன்ற ஒரு விஷயத்த நம்ம கடந்தோம்னா அடுத்த ஸ்டெப் அதை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் இது என்ன சார் டிசிப்ளின் அப்படின்னா டீச்சர்ங்க எல்லாருமே சில கோட்பாடுகளை வச்சிருக்காங்க அப்பா டிசிப்ளினா இருக்கணும்பா அப்படின்னு ஒரு வியாபாரத்துக்குள்ள வந்தோம் ஒரு வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிலையை அடைஞ்சவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் பீப்புள் அதுல சார் டிசிப்ளினுக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கும் வித்தியாசம் என்ன சார் ஒழுக்கம் ஒழுக்கம் விருப்பம் தரலாம் அப்படின்னாரு வள்ளுவர் இல்லையா ஒழுக்கம் எவ்வளவு பெருசு அப்படின்னா
நீ தனிப்பட்ட முறையில என்ன வேணா செஞ்சு, எனக்கு அதை பத்தி கிடையாது சரிங்களா. ஆனா வியாபாரத்துக்குள்ள ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. வியாபாரத்துக்கு உடுப்ப மாட்டிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்றாங்க. செல்ஃப் டிசிப்ளினா இருந்தேன். டிசிப்ளின் என்ன, செல்ஃப் டிசிப்ளின், நம்மளை யாராவது கண்காணிக்கும் போது நம்ம பர்ஃபெக்டா இருந்தோம்னா அது பெரிய டிசிப்ளின். ஒழுக்க மாட்டேன். இப்ப எங்க அப்பா வரும்போது நான் நல்ல விதமா நடிக்கிறது, போலீஸ் இருக்கும்போது கரெக்டா டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம், எல்லாரும் இருக்கும்போது காசு ஆட்டை போடாம இருக்குது, யாருமே இல்லைன்னா நம்ம என்ன வேணா செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிசிப்ளின் கிடையாது. எல்லாரும் இருக்கும்போது நம்ம பெர்ஃபெக்டா நடந்தோம்னா அதுக்கு பெரிய டிசிப்ளின். யாருமே இல்லைனாலும் நான் பெர்ஃபெக்டா இருந்தேன்னா அதுக்கு பெரிய செல்ஃப் டிசிப்ளின். என் அப்பா இல்லாத போது நான் ஒழுங்கா உட்காந்து படிச்சு நான் ஒழுங்கா இருந்தேன்னா நான் செல்ஃப் டிசிப்ளின், எனக்கு சுய ஒழுக்கம் இருக்கு. ஒழுக்கத்துக்கும் சுய ஒழுக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒழுக்கம் இருக்கிறவங்கன்னா முதலாளி வந்தா மட்டும் ஒழுங்கா வேலை பார்க்கறவங்க, டீச்சர் வந்தா ஒழுங்கா படிக்கிறவங்க, இல்லைன்னா யாராவது கரெக்டா நம்மளை ஆர்கனைஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க பேர் டிசிப்ளின். இவங்கெல்லாம் நிச்சயமா மிகப்பெரிய ஆளா வர முடியாது, ஓரளவுக்கு தான் சக்சஸ் ஆக முடியும், டிசிப்ளினா இருக்கும். ஆனா எவன் ஒருவனுக்கு தன்னைத்தானே செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கானோ அவன் வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். நிறைய பேரை பாருங்க, மகாத்மா காந்தி எடுத்து பாருங்க, எவ்வளவு ஒரு செல்ஃப் டிசிப்ளினான ஒரு பர்சன், இது உலகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு இருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின். அவர் சொன்ன மாதிரி நடந்துகிட்டார், யார் எல்லாரும் சொல்லல ஒழுக்கத்தை, சொன்ன மாதிரி நடந்துகிட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட், புத்தா, இவங்கெல்லாம் யாரு, நீங்களாம் அவங்கள கடவுள்லாம் பாக்குறீங்க, கடவுள் நான் சொல்றேன், லீடர்ஸ், தலைவர்கள் அவங்களாம் இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்ப செல்ஃப் டிசிப்ளின் பீப்புள் தான் இந்த உலகத்தை ரூல் பண்றாங்க, பிசினஸையும் ரூல் பண்றாங்க. பாருங்க டிசிப்ளின் எல்லாம் வேலைக்கு தான் போறாங்க, ஒரு வேலைக்காரனா இருக்கிறதுக்கான லாயக்கான எம்ப்ளாயிஸ். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பீப்புள் மட்டும்தான் ஒரு மகோன்னதமான ஒரு பிசினஸ கட்டமைக்க முடியும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களை யாராவது வேலை வாங்கின மீட்டிங்னா அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க மீட்டிங் வந்தீங்கன்னா அது டிசிப்ளின். நீங்களாம் மீட்டிங் வந்தீங்கன்னா அது செல்ஃப் டிசிப்ளின். இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது டிசிப்ளின். நீங்களாம் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அது செல்ஃப் டிசிப்ளின். அப்ப அந்த மாசத்துல வந்து இத்தனை மீட்டிங் நடத்தணும் ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருந்து அதை நீங்க செஞ்சீங்கன்னா அது டிசிப்ளின். நானா இது என்னோட பிசினஸ், நான் தான் இதுல செல்ஃப் டிசிப்ளின், நான் தான் இதோட சிஇஓ, நான் செல்ஃப் டிசிப்ளினா தான் இருப்பேன் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், இதுல ஒரு மிகப்பெரிய நிலையை நீங்க நிச்சயமா அடைஞ்சிருவீங்க, மிக பிரம்மாண்டமான நிலையை நீங்க நிச்சயமா அடைஞ்சிருவீங்க. அப்ப லைஃப் இந்த பிசினஸ்ல பாருங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஆள் எல்லாரையும் பாருங்க, எவ்வளவு செல்ஃப் டிசிப்ளினா இந்த பிசினஸ பண்றாங்க, இந்த பிசினஸ சதா நேரம் இதை பத்தியே பேசுறாங்க, இதை பத்தியே சிந்திக்கிறாங்க இல்லையா. அவர் ஓனர் பாருங்க, காலையில் 9 மணிக்கு கடை திறக்குன்னா அவரும் திறந்துருவார். வேலைக்காரன் என்ன செய்வான், ஓனர் இருக்கும்போது நல்லா நடிப்பேன் கரெக்டா இல்லையா, கரெக்டா கடைக்கு வருவானா, அவர் ஓனர் இருக்கும்போது நல்ல வேலை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான், ஆனா ஓனர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாரு. அப்ப நீங்க இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பீப்புளா இருந்தாதான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன சொன்னேன், 5000, 10000, 20000, 50000 எல்லாம் சம்பாதிக்கணும், எங்க ஒன்றும் சம்பாதிக்கலாம், ஆனா 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க வெஸ்டீஜில் தான் பண்ண முடியும், செல்ஃப் டிசிப்ளினா இருந்தா தான் பண்ண முடியும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் இது எப்படி இருக்கணும்னா, பிசினஸ்க்குள்ள வாங்க, நான் பிசினஸ் வெளியே நீங்க செல்ஃப் டிசிப்ளினா இருக்கீங்க பத்தி கேட்கல. இந்த தங்க பதக்கத்துல சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா உடுப்ப மாட்டினாருன்னா அப்படி டக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டரை மாறிடுது, அப்படி அந்த ரோல் அப்படி கரெக்டர் அப்படி அந்த உடுப்ப கலக்கிட்டாருன்னா மகள்கிட்ட போயிடுவாரு. அது மாதிரி நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற இதுல இருக்கும். நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, நீங்க லைஃப்ல விரும்புறத அடையணும்னு நினைச்சீங்கன்னா எத்தனை பேர் விரும்பினதை அடையணும்னு நினைக்கிறீங்க, விரும்பினதை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க விரும்பாததை செய்யணும். இப்போ நான் சொல்றதெல்லாம் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் நினைக்கிறீங்களா, இல்லை நீங்க இருக்கிற செல்ஃப் டிசிப்ளின் அதெல்லாம் இல்லை பாருங்க, நானே செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் வளர்ந்த பையன் தான் நான். ஆனா நான் விரும்புறதை அடையிறதுக்காக நான் விரும்பாததை செய்கிறேன் சரிங்களா. மீட்டிங் வர்றதை அட்டன் பண்றது எனக்கு என்ன விருப்பமா,
இங்க யாருக்கு தான் விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து ஃபினான்சியல் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு விரும்புறத அடையிறதுக்காக விரும்பாத சில விஷயங்களை நான் செஞ்சுதான் ஆகுது. நான் இதுக்குள்ள இந்த ஒழுக்கத்துக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்படின்னா காரணம் என்னன்னா என்னுடைய ஆழ்மன விருப்பம். நான் சொன்ன இல்லையா முதல்ல பாருங்க, இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யறோம்? எதுக்கு செய்யறோம்? என்னோட ட்ரீம்காக தான், என்னோட ட்ரீம் அடையிறதுக்கு தான் என்னோட வேலையை ஒழிய அதுக்காக தான் இத்தனை விஷயத்த நம்ம செஞ்சுட்டு போறோம். அப்ப செல்ஃப் டிசிப்ளின்றது ஒரு ஐந்தாவது மிகப்பெரிய கோட்பாடு. இதை முடிச்சோம் அப்படின்னா அடுத்த மந்திரா என்ன அப்படின்னா ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் பிளான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் எல்லாத்துக்குமே ஆசைப்படுறேன். எல்லாமே உங்களுக்கு இப்ப நான் சொன்னது நமக்கு தெரியாதான், இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே உங்களுக்கு தெரியும், நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி எனக்கு தெரியும், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நான் சும்மா உங்களுக்கு எடுத்து சும்மா ரிமைண்ட் பண்றேன், இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு. இதை நானா கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியத்தான் செய்யும். அப்ப இதுக்கு என்னன்னா இது எல்லாமே தெரியும், எனக்கு உடம்ப குறைக்கும். இப்ப ஆக்ஷன் பிளான்ல தான் இப்ப நிறைய பேர் தோத்துடுறாங்க. செயல்பாடுக்கு வரும்போது செயல்பாடு என்னன்னா எல்லாம் தெரியும், நல்லது எல்லாமே தெரியும், செய்ய மாட்டாங்க. கரெக்டா? உடம்ப குறைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை, யாருக்கு உடம்பு குறைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இல்லையா? இல்லையா? அப்ப செயல்பாட்டுக்கு இறங்குங்கன்னா காலையில 5 மணிக்கு வந்துச்சு வாக்கிங் போகணும், ஆக்ஷன் பிளான் வரும்போது ஐயோ காலையில இன்னைக்கு எந்திரிக்கணுமா, அலாரத்தை வச்சு அந்த குளிருதே. அப்ப பாருங்க ஆக்ஷன் பிளான்ல என்ன பண்றோம், இறங்க மாட்டோம். எல்லாருக்கும் வாக்கிங் போனா நல்லதுன்னு தெரியும், ஆனா எத்தனை பேர் வாக்கிங் போறாங்க? வாக்கிங் போறதுல நிச்சயமா நீங்க நிப்பாடி கேட்டீங்கன்னா 195 பேருக்கு நீ டாக்டர் சொல்லியிருப்பாரு, நீ நடக்கலன்னு செத்து பேர் வெடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதனாலதான் நடப்பாங்க. யாரு எத்தனை பேரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் என்று கணக்குல இங்க போல வாக்கிங் போறோம், ரொம்ப 5% 10% அதிகம். சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்த பிறகு திங்கு 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 நடக்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, ஆக்ஷன் பிளான் செயல்பாடுன்றது நம்மளும் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த செயல்பாடுல இறங்கிட்டோம் அப்படின்னா நல்ல விஷயமா இல்லைங்களா? அப்ப ஆக்ஷன்ல யாருமே இறங்குறது இல்ல. உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா திங்கி திண்ணு தின்னா எப்படி உடம்ப குறைக்க முடியும்? கரெக்டா இல்லைங்களா? எல்லாருமே பாருங்க, நடிகராகவும் நினைக்கிறேன் ஆக்ஷன்ல இறங்குறேன்னா செயல்பாட்டுக்கு போகணும். இங்க இருந்து வண்டி ஏறி போனால இன்னைக்கு ரஜினிகாந்தும் இங்க இருக்க நடிகர்கள் எல்லாம் என்ன, அங்க இருந்து கண்டக்டர் வழியை விட்டு பஸ் ஏறி வந்து ஒவ்வொரு இதா போய் உட்காந்து கதவை தட்டுனா உடனே வாங்க பானு ஆரத்தி எடுத்த கூட்டு போய் கழுத்தை பிடிச்சதான் வெளியே இருந்தாங்க. ஆனா அங்க பாருங்க எந்த இடத்துலயா பின்தங்கினாங்களா, அவங்க ட்ரீம் அந்த ஆழ்மன விருப்பத்தை விட்டு கொடுத்தாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு. பேர்னிங் டிசையர் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, தக 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 இருந்துச்சு, செயல்பாட்டுல இறங்கினாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய நடிகரானா ஆக்ஷன்ல இறங்கணும், உள்ள போய் செயல்பாட்டுல இறங்கி அதை போய் கத்துக்கணும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப கத்துக்கிறதுக்கு நீங்க ஆக்ஷன் பிளான்ல இறங்கணுமா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு பரதநாட்டியம் கத்துக்கணும்னா ஆக்ஷன் பிளான், நல்ல நடனம் ஆடணும் அப்படின்னா நடன கிளாஸ் போய் சேரணும், டான்ஸ் கிளாஸ் போய் சேரணும், போய் கத்துக்கணும், அதுக்காக நீங்க மெனக்கெடணும். கரெக்டா இல்லைங்களா? ஆக்ஷன்ல இறங்கணும். அப்ப இந்த ஆக்ஷன் பிளான் பாருங்க, ஒவ்வொரு துறையிலையும் நீங்க வந்து ஆக்ஷன்ல இறங்கணுமா இல்லையா? இங்க உட்காந்துட்டு செஞ்சா நல்லதுதான், நல்லாத்தே இருக்கு, அப்படி வந்து கார் வாங்கினா சூப்பராத்தான் இருக்கும், அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் நல்லாத்தான் தெரியுது, நான் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா என்னைக்கு நம்ம ஆக்ஷன் பிளான்ல இறங்குது? யோசிச்சு பாருங்க. அப்ப ஆக்ஷன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுல வந்து எல்லாருக்கும் இதை தெரிய இதுல இறங்குனாங்க. என்னென்ன ஆக்ஷன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது லேர்ன் பண்ணி இருந்தத என்னென்ன சிஸ்டம் பாருங்க. ஒரு தொழில எங்க ஊர்ல ஒரு பலசர கடையெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணாச்சி முதலாளியா கூட இருப்பாரு, ஆனா அவன் பையனை வந்து பலசர கடை இருக்கா அவர் கடையில போய் உட்காரிக்கிட்டார். அவர் போய் என்ன செய்வாருன்னா பக்கத்துல போய் ஒரு கடையில போய் வேலை படுறான்னு போய் விட்டுருவாங்க இல்லையா? அவன் போய் அங்க போய் உட்கார்ந்தோடனே அந்த அங்க இருக்க முதலாளி என்ன செய்வாரு, உடனே எடுத்தோடனே கல்லாளியா போறப்பாரு, ஏய் முதல் விளக்க மாத்தத்தை கூப்பிடறாடுங்க. கரெக்டா இல்லைங்களா? பாருங்க அங்க எங்க அடிப்பாங்க பாருங்க. முதல்ல வந்து அவங்க ஈகோ, ஏய் நீ எல்லாத்துக்கும் ஃபிளெக்சிபிளா இருக்கேன்னு பாப்பேன். இதுதான் ஒரு குருவோட முதல் விஷயம், நீ நல்லா கத்துக்கணும், எங்க போனாலும் நீங்க வந்து ஃபிளெக்சிபிளா இருக்க. அப்படியே கூட்டுற அதெல்லாம் கூட்டி வை, அப்புறம் அதெல்லாம் புடைச்சு வை. ஒரு பலசர கடையில பாருங்க என்னென்ன வேலை, டீ வாங்கிட்டு வா,
மெக்கானிக்கா மாறணும் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் நீங்க வந்து நீங்க பாருங்க எல்லா காலையில மெக்கானிக்கா வேலைக்கு பண்ணும்போது டீ வாங்கிட்டு தொடச்சுடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கத்துக்கிறதுக்கு நீங்க மெனக்கடணும், அதுக்காக நீங்க வந்து மெனக்கட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து இந்த ஆக்ஷன் பிளான்ல செயல்பாடுல முதல்ல இறங்கினா கத்துக்கணும் லேர்னிங். இந்த லேர்னிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் பிளான்ல ஃபர்ஸ்ட் லேர்னிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த நிறுவனத்துல கௌதம்பாளி மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. நீ வேற யாரா வேணுமா, எவ்வளவு அழகா இப்படி தாண்டா போகணும் இங்கதாண்டா பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு கடவுள்ல நேரம் வருவாங்கன்னா எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்லை. என்னன்னா எங்க அம்மா மூலமா தான் நான் கடவுள் பார்த்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு எங்க அம்மா எனக்கு உயிர் கொடுத்தாலுடைய எனக்கு ஒரு பெரிய புகழ் பேரும் புகழும் வருமானத்தை என் சோறு கொடுக்கறது யாருன்னா கௌதம்பாளி தான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை சொல்லி இதை செய்யப்பா அப்படியா ரொம்ப அழகா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஆக்ஷன் பிளான்ல நீங்க இறங்கும் போது பல விதமான செயல்பாடுகளை நீங்க வந்து கடைபிடிக்கணுமா இல்லையா யோசிச்சு பாருங்க. முதல்ல கத்துக்கணும், கத்துக்கும் போது எப்படி கத்துக்கணும், அந்த காலத்துல பாருங்க அரசர்களே எவ்வளவு பெரிய அரசரா இருந்தேன் ரொம்ப சரணாகதியாகி கத்துக்கணும், சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நீ சரணாகதி ஆனாதான் நீங்க நம்ம நம்ம மொட்டை போடுறதுக்கே நிறைய இது இருக்குங்க. இது பேர் என்னது சார், மொட்டை போடுறதுனா என்னது, இதுக்கு பேர் என்னது, முடி தலைமுடி அப்படின்னு சொல்லுவோம். முடினா என்னது, முடிசூடா மன்னன் சொல்ற முடினா கிரீடம் அர்த்தம். அப்ப என் தலைக்கு எது கிரீடம், முடிதான் கிரீடம். அப்ப கடவுள்கிட்ட போய் என்ன சொல்றோம், அப்ப இந்த முடிய உன் காலடியில போடுறோம், முடிய உன் காலடியில போடுறோம் அப்படின்னா என்னது, நான் முடிய கீழே வச்சா என்ன அர்த்தம், ஒரு அரசன் தன்னுடைய முடியை கொண்டு வந்து அடுத்த அரசன் காலுக்கடியில வச்சா என்ன அர்த்தம், என் நாடும் இதுவும் உனக்கு உனக்கு வந்து அடிமைதடா சரணாகதிக்கா இவங்கிட்ட சரண்டர் ஆயிட்டா அப்படின்னு அர்த்தம் தானே அர்த்தம். அதான் பழைய படத்துல பாத்தீங்கன்னா முடியை கட்டி காலில் வைப்பாங்க அப்படின்னு சரணாகதி. அப்ப நம்ம முடிய கடவுள் காலில் வச்சாதான் அது மாதிரி சரணாகதி. நீங்க எந்த ஒரு கலையை கத்துக்கினாலும் நீங்க சரணாகதி ஆகி கத்துக்கிட்டா தான் கத்துக்க முடியும். நான் பெரிய அவரு, நான் பெரிய படிச்சிருக்கேன், நான் இதா படிச்சிருக்கேன், அதெல்லாம் இங்க தேவையில்லை. நான் ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் கூட நீங்க ரஜினிகாந்தே ஆனாலும் நீங்க நடனம் ஆடணும் இல்ல ஃபைட்டு போடணும்னா அங்க இருக்கிற மாஸ்டர் காலில் விழுந்துதாங்க பண்றாங்க. அவர் வயசு எவ்வளவுங்க, 70 வயசு ஆச்சு. ஆனா அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்குறவன் எவ்வளவு மாஸ்டர் இருக்கு, 25 வயசு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரஜினிகாந்த் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ் மாஸ்டர் காலில் விழுந்துதான் எந்திரிக்கணும், அவருக்கு இப்படி தொடரணும், தொட்டு காலில் விழுந்து கும்பிடணும். அவர் பார்த்து சில வேணாம் சார்னா கையை தொட்டு கும்பிட்டு கூட போலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு முறை வச்சிருக்காங்க சினிமா ஃபீல்டுல, எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி, அது கமலஹாசனா இருந்தாலும் ரஜினிகாந்தா இருந்தாலும் அவங்க காலில் அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு சண்ட் மாஸ்டர் காலில் தொட்டு கும்பிட்டு தான் நடிக்க போறாங்க. எவ்வளவு பெரிய நடிகருங்க, எத்தனை கோடி இங்க வச்சிருக்காரு அவரு, எவ்வளவு பெரிய மனிதர் அவரு. அவரு பாருங்க ஊருக்கே வாழ்க்கையில் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்காரு. ஆனா அவரே பாருங்க நடிக்க வந்துட்டா ஒரு நடன ஆள்கிட்ட போய் காலில் விழுகிறாருன்னா நீங்க சரணாகதியாயி தான் கத்துக்கணும். நான் பெரிய அப்பா டக்கரு அப்படின்னா அது உங்க ஃபீல்டுல, நீங்க பெரிய அறிவாளி நீ அந்த உங்க ஃபீல்டுல எஸ்டிஜுக்குள்ள வந்துட்டு இதை சம்பாதிக்கும் வந்துட்டீங்கன்னா ஒரு லீடர் சொல்றத கௌதம்பாளி சொல்றத சரணாகதியாயி கத்துக்கணும், பக்தியோட கத்துக்கணும். த இன்விசிபிள் இன்கிரீடியன்ட்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு மூலக்கூறு தாங்க நம்ம ஜெயிக்க வைக்கிறது, கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறு ஜெயிக்க வைக்கிறது. இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயம் என்ன, நிறைய பேர் இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணாமே இருக்காங்க, யோசிச்சு பாருங்க எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்க இல்ல பாருங்க. நான் சொல்றேன் அந்த இன்விசிபிள் இன்கிரீடியன் பக்தியோட என்ன செய்யறானோ, எவ்வளவு காதலிச்சு செய்யறானோ அவன் தான் அதுல ஜெயிப்பான். இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும், அவன் சொன்னாங்க செய்யறோம், நோட்டை தூக்கிட்டு வந்தாங்க, ஜூம்ல அரைக்கினாங்க வந்தோம், இப்படிலாம் இல்லாம ரசிச்சு நேசிச்சு. நான் வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணுவேங்க அந்த காலத்துல, என்னை யாரும் அந்த லவ் லவ் பண்ணும் பின்னாடி இப்படிலாம் அலைஞ்சிருக்கும், எவ்வளவு வெயில்ல அலைஞ்சு அந்த காலத்துல 1984 எப்படி அலைஞ்சிருக்கணும். அந்த காலத்துல சுப்பிரமணியம் புரம் படத்துல வந்து சைக்கிள்லயே போகணும் இல்லைன்னா ஓடி போகணும், எந்த போனும் கிடையாது, ஆள் வச்சுனா அடிப்பேன் என்னதான் இருந்தாலும் பாருங்க அதை எவ்வளவு ரசிச்சு முழு கவனம் எங்க இருந்தது, அந்த பிள்ளை பின்னாடியே இருந்தோம், அதுல அடியெல்லாம் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும். அந்த இந்த லவ் எவ்வளவு தீவிரமான காதல், அது அப்படி ஒரு காதல் நீங்க வந்து வெஸ்டிஜ் மேல வச்சாதான் ஜெயிக்க முடியும். இந்த வெஸ்டிஜ் மேல எல்லாம் இல்லைங்க, நான் வந்து இந்த சொல்லக்கூடிய கோட்பாடுகள்லாம் வெஸ்டிஜுக்காக
நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நீங்க எங்க பயன்படுத்தணும்னா ரொம்ப நல்லது, எங்கேயோ நீங்க நல்லா புடிச்சீங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா வெஸ்டீஜ் ஏன் பண்ணணும் அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லா வியாபாரத்திலையும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வியாபாரம், அதனாலதான் இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்றோம். மற்றபடி இந்த கோட்பாடுகள் ஒன்றும் வெஸ்டீஜ் கோட்பாடுகள் இல்லை, வாழ்க்கை வெற்றி கோட்பாடுகள் தான். அப்ப இந்த ஆக்ஷன் பிளான் நீங்க வந்து கண்டிப்பா இறங்கணும். இந்த பண்ண போறேன், நான் பண்ண போறேன், அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பண்றேன், இந்த இறங்கிடுவேன் அப்படின்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறனால எதுவும் நடக்க போறது இல்லை. சரிங்களா, உடனே இறங்கணும். சரிங்களா, இவ்வளவு எல்லாருக்கும் எல்லா சிரமமும் இருக்கத்தான் செய்யுது, வீட்டு வீடு வாசப்படி எல்லாருக்கும் எல்லா சிரமமும் இருக்கு. சரிங்களா, இன்னைக்கு பாருங்க கண்ணு ஒரு மாற்றுத்திறனாளிகளை இந்த மாசம் கூட பாருங்க, மகேஸ்வரன் டீம்ல ஒருத்தர் கண்ணு தெரிய மாற்றுத்திறனாளி கண்ணே தெரியாத ரெண்டு பேர் தம்பதியர் அடிச்சுங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க, அவங்க கீழே ஏற்பட்ட பேர் அச்சீவ் பண்ண போறாங்க இந்த மாசம். இப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குதுன்னா காரணம் அவங்களாம் காரணம் சொன்னாங்களா, சாக்கு போக்கு சொல்லும் சமுதாயம் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஆக்ஷன்ல இறங்கணும், ஆக்ஷன்ல இறங்கி என்ன செய்யணும், சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி செயல்படுத்துங்க, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, இந்த சிஸ்டம் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை செயல்படுத்துங்க. சரிங்களா, சிஸ்டம்ன்றது என்னது, கௌதம்பாலி அழகா சிஸ்டம் சொல்றாரு, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. பாலானே சொல்றாரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுக்கு மேலே நமக்கு என்ன தெரியும் இல்லையா, அழகா ரெண்டு பேர் வந்து நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி, ஒன்னு கௌதம்பாலி சொல்றாரு ஒன்னு பாலானே சொல்றாரு. இது நான் வேற யோசிக்கணுமா, என்னைய பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான், அவங்க என்ன சொல்றாங்களோ செய்ய வேண்டியதானே, என்ன இருக்கு கரெக்டா இல்லைங்களா. இதுல வந்து என்னைய பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஆப்ஜெக்ட் பவர்ஃபுல்லா இல்ல, அது மேல நீங்க வச்சிருக்க ஃபெய்த் பவர்ஃபுல்லானா, நீங்க அது மேல வச்சிருக்க ஃபெய்த் தான் பவர்ஃபுல். சரிங்களா, அதனால கௌதம் வாலி மேல நீங்க நிறைய பேர் பாருங்க ஃபெய்த்தை வைக்கிறது இல்லை, மோஸ்டா வைங்க, வச்சுட்டு ஆக்ஷன் இறங்கு, நம்பிக்கை இருந்தா மட்டும் இல்லை பாருங்க, நம்பினவங்க யாருமே கெட்டு போனதா சரித்திரமே இல்லை, இந்த உலகத்தை கெட்டு போனவங்க நம்பாம கெட்டு போனவங்க, நம்ம வீட்டுல யாரையும் நம்பாத சொல்லி கொடுக்கும் போது சொல்லுவாங்க, யாரையும் நம்பாத வாங்கல, எந்த சூழ்நிலையும் யாரையும் நம்பாம என்ன செய்ய முடியும், அதனால நீங்க நம்புங்க. சரிங்களா, சிஸ்டத்தை நம்புங்க, இந்த பிளானை நம்புங்க, இந்த ப்ராடக்டை நம்புங்க, இந்த மனிதர்களை நம்புங்க, இந்த உலகத்தை நம்புங்க, இந்த பிரபஞ்சம் அற்புதமான பிரபஞ்சம். சரிங்களா, இதை நம்புங்க, செயல்பாடுகள் பாருங்க, விவசாயி பாருங்க எவ்வளவு செயல்பாடுல இருக்கேன் அப்படின்னு பாருங்க. அப்ப அது மாதிரி நீங்க செயல்பாடுக்குள்ள இதுக்குள்ள நீங்க கொண்டு வந்து இதுல போட்டுருக்கேன், சிஸ்டத்தை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய சக்சஸ் வந்து காத்திருக்கு. நீ யாருக்காக இந்த செயல்பாடு பண்றீங்க, எதிர்கால எத்தனை வருஷம் நீ செயல்பட போறீங்க, ஒரு 3-5 வருடம் இத ஒரு தீவிரமான விஷயத்தோட இதுல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா ஒரு மகோன்னதமான வாழ்க்கைங்க. உண்மையிலே சொல்றேன், எனக்கு வந்து நான் வந்து எனக்கு மறைச்சலாம் பேச தெரியாது, எனக்கு நான் எனக்கு ஏன் நான் பாலானே சொல்லும்போது கூட அதில் பேசல இல்லைன்னா நான் படப்படன்னு உண்மையை சொல்லி போயிடு, எனக்கு என்ன இது வர ரெக்கார்டு வேற பண்றீங்களா, யூடியூப்ல வேற ரெகுலர் இருக்குன்னு தெரிஞ்சு அதனால தான் கொஞ்சம் கவனமா பேசுறேன், இல்லைன்னா என் வார்த்தையில வந்து அது மாட்டு அருவாக்கு மாதிரி எதையா வந்து சொல்லிடுவேன், இது வேற இது, அதனாலதான் இந்த ரெக்கார்டிக்கல் ப்ரோக்ராம்லாம் நான் யோசிச்சு பேசுறேன். சரிங்களா, அதனால முன்னே கொண்டுறாங்க, இவ்வளவு அற்புதமான வியாபாரம், வாழ்வியல் கோட்பாடுகள் நிறைய இருக்கு, பணமே வாழ்க்கை கிடையாதுங்க, இங்க பணமே எல்லாமே செஞ்சிருமா, உண்மையிலே பணத்துக்காக மட்டும் இல்லைங்க இந்த வியாபாரம், ஹெல்பிங் அதர்ஸ் உண்மையிலே மிகப்பெரிய போதை, தெரியுமா சரக்குலாம் கிடையாதுங்க, 4 பேரை சம்பாதிக்க வச்சு பாருங்க, அது மாதிரி ஒரு போதை உலகத்திலே கிடையாது. அவன் வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்லாம பாருங்க, இந்த 4 பேர் வாழ்றத நம்ம பாக்குறது இருக்கு பாத்தீங்களா, செம போதைங்க, என்னங்க இது செம போதை, அது மாதிரி நீங்க 4 பேரை வள வச்ச அப்படின்னா நமக்குலாம் பாருங்க, நம்மளுடைய வாய்ப்பு நம்ம கடவுள் எவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நம்மளை வந்தவன்னா நீங்க வாழ வைக்கலாம், எவ்வளவு கர்மா தீரும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கர்மா நம்ம பரம்பரையில சேர்த்து வச்சிருப்பாங்க, அது எல்லாமே தீர்ந்து போயிருங்க, 4 எத்தனை குடும்பத்தை வள வைப்பீங்க, அதுக்கான ஒரு பொறுப்பான இடத்துல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ஆக்ஷன் பிளான் நீங்க எடுக்க வேண்டியது அடுத்த பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஆக்சன் பிளான் வரும்போது இருக்கிறதுலயே ஒரு கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வேலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலயே சின்ன வேலை எதுவோ அந்த வேலையை செய்வாங்க, வீட்டுல வந்து வேலை கொடுத்தாங்கன்னா இருக்கிறதுலயே சின்ன வேலை என்னமோ அந்த வேலையை செய்வாங்க,
ஸ்கூல்ல ஏதாவது வேலை கொடுத்தாங்க இருக்கிறதுலே சின்ன வேலையை அதை செய்வாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கல்யாண வீட்டுல இல்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு சமூகத்துல சின்ன வேலையை எடுத்துட்டு இந்த ஓபிடி கிருமி அவங்க சின்ன வேலையை தான் நினைப்பேன். யாரு தலைவன் தெரியுமா, யாரு மகோன்னதமான தலைவர் தெரியுமா, பொறுப்புகளை ஏத்துக்கிற பொறுப்புகளை, பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவல் த பிகர் சக்சஸ்ஃபுல். எவன் பெரிய பொறுப்பு எடுத்துக்கிறானோ அவனை தான் இந்த உலகம் வணங்கும். பணமே எல்லாம் கொடுத்துருமா, ஒரு காலத்துல பணம் வந்துருங்க மரியாதை கிடைக்காது, மரியாதை இருக்காது. அப்புறம் மரியாதை தனியா வந்து தேடுவீங்களா, நீங்க பணத்துக்காக மட்டும் மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ண வேண்டியதுல. இந்த பணத்துக்கு பின்னாடி பாருங்க என்ன ரெஸ்பெக்ட். உங்களை ராயல் சொல்லிட்டு அடிப்பேன், சாகும் போது ஒரு 1000 பேர் அழுகணும்லங்க, ஒரு இந்த நாய் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சா என்னங்க இருக்கும். உங்களை நினைச்சு ஒரு 1000 கொடுத்தவங்க 1000 பேர் அழுதானா நீங்க நிச்சயமா சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க நமக்கு ஒரு பொறுப்பான இடத்துல வந்துட்டு நீங்க உங்களை பத்தி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க, கரெக்டா இல்லைங்கண்ணா. அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குண்ணா, யூ டேக் எ பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு லீடரான லீடருக்கு சொன்னேன், யூ டேக் எ பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, இந்த டீமுக்கு நான் தான்டா பொறுப்பு அப்படின்னு. இந்த ஆக்சன் பிளான் இறங்குங்க, அவன் கஷ்டப்படும் போது நீ நான் இருக்கட்டான்னு போய் நில்லுங்க, தோல் கொடுங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன கமிஷன் வரும்னு நினைக்காதீங்க, என் டீமுக்கு என்ன உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், நீங்க போய் நில்லுங்க. நின்னீங்கன்னா நிச்சயமா அந்த ஆக்சன் பிளான்ல நீ நிக்கணும். அவங்க அவன் வாங்கலன்னா நல்லது, வாங்கலைன்னா அது அவனோடது. நீங்க சொல்லுங்க நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் கேளுங்க, கரெக்டா இல்லைங்களா. அதனால ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சோசியல் காஸ் வின் வின் சிச்சுவேஷன். ஒருத்தனை சாகடிச்சுதான் சம்பாதிக்கணும்னு எல்லா இடத்துலையும் பாருங்க, சோசியல் காசே கிடையாதுங்க. எந்த சோசியல் காசு இருக்கு, இந்த ஆக்ஷன் பிளான் நீங்க ஏன் இறங்கணும், ஏன் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். நாலு அதான் சொல்லுவேன், 4 பேர் சாகடிச்சாதான் நீ வாழ முடியும் அப்படின்றதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சமூக சட்டமே. நீ வாழ பிறரை கெடுக்காதேன்னு ஆட்டோட நிறுத்திருக்கான். நீ வாழ பிறரை வாழ வைன்னு சொன்ன ஒரு இடம் இருக்குன்னா இந்த உலகத்துல வேற எங்கெங்க இருக்கு, வேற எந்த துறையிலும் கிடையாதுங்க. அது வெஸ்டிஜ் இருக்கிற நேரடி வர்த்தக துறையில தான் இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்களால 4 பேரை வாழ வைக்க முடியும். ரத்த பிள்ளையே வாழ வைக்க முடியாத இடத்துல நீங்க 4 பேரை 400 பேர் வாழ வைக்க முடியும்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இடத்துல ஒரு கடவுள் வந்து ஒரு இது கொடுக்காங்க. அதனாலதான் இந்த திட்டத்தை காட்ஸ் பிளான் அப்படின்னா கடவுளோட திட்டம்டா அது. கடவுளோட திட்டத்துல எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு விஷயத்துல நீங்க ஆக்ஷன்ல நீங்க இறங்கணுமா இல்லைங்கன்னா, நீ ஆக்ஷன்ல ஏன் இறங்கணும். உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பாருங்க, நீ பாருங்க COVID-19 எத்தனை பேர் சிரமப்படுறேன் இன்னைக்கு பாருங்க, இன்கம்ல எல்லாரோட இன்கம் எப்படி ரைஸ் ஆயிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வியாபாரத்தை, மாபெரும் விஷயத்த ஒரு கடவுளோட திட்டமா நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கடவுளோட திட்டத்தை நம்ம பணிபுரியணுமா இல்லைங்களா. எத்தனை பேருங்க போய் ஒன்றுமே ஆகாத ஒரு 10 வருஷமா ஒரு கட்சியில போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளவு ஆக்ஷன்ல இருக்காங்கன்னு யோசிப்பாரு. அதுலன்னா வருமானம் வருதான் எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. 10 வருஷமா தோத்துட்டு இருக்க ஒரு கட்சியில கூட நீங்க ஆள் இருக்காங்க, தொடர்ந்து இருக்காங்க. நான் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட பாராட்டுறேன் நிச்சயமா. அப்ப நம்ம இங்க தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து 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 நெவர் 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 கிவ் அப், தொடர்ந்து செயல்படுத்துங்க. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உலகத்தோட உச்சத்துக்கு நீங்க நிச்சயமா நீங்க வருவீங்க, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புலதான் நீங்க இருக்கீங்க. அதனால நான் சொன்ன இந்த 6 விஷயங்கள் என்னதுங்க, என்னங்கண்ணா கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணலாமா. தீவிர விருப்பம், அதாவது தீவிர ஆசை, தீவிர வெறும் ஆசை இல்ல, தீவிர ஆசை சரிங்களா. நான் கார் வாங்கணும்னு ஆசை இல்ல, தீவிர ஆசை நமக்கு இருக்கணும். என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கனவா மாறணும், அப்ப அந்த கனவு தான் நனவாகும். தீவிர ஆசை சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் விழுகிற அளவுக்கு தீவிர ஆசையா இருக்கணும். வெறும் ஆசைலாம் வராது, நான் ஆசைப்பட்டேன் சார் பிரஸ்டீஜ்ல அதெல்லாம் ஜெயிக்க முடியாது சார், நான் தீவிர ஆசை கிரவுண்ட் டைரக்டர், நான் தீவிர ஆசை நான் பென்ஸ் கார் வாங்கணும், நான் என் தீவிர ஆசை டபுள், நான் வந்து ஒரு மாசம் 1 crore சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு தீவிர ஆசை இருந்தது அது கனவா மாறும். கனவு நிச்சயமா நனவா மாறும் பாருங்க. இப்படி ஒரு தீவிர ஆசை இருக்கிற பட்சத்துல அது வந்து நீங்க நனவாக்குறதுக்கு அடுத்து வந்து நீங்க ஒரு திட்டமிடல், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கோல் செட், ஒரு இலக்குகளை தீர்மானம் பண்ணுங்க. ஓ உடனே நீங்க சென்னை போகணும்னா ஒரே இலக்கு தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா விட்டுவிட்டாதான் போக முடியும், ஒரே ஸ்வைங்கெல்லாம் போயிட முடியாது. இங்க இருந்து மதுரையில இருந்து கிளம்பினா திருச்சி போகணும், திருச்சியில இருந்து விழுப்புரம் போகணும், விழுப்புரத்துல இருந்து அப்படிதான் போக முடியாது. அது மாதிரி உங்க கோலை வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், முதல்ல எங்க போறோம், நாங்களாம் பழனி பாதயாத்திரை போனோம்னா வாடிப்பட்டியில இருந்து போகணும்னா செம்பட்டி போகணும், செம்பட்டி இருந்து ஒட்டஞ்சத்திரம் போகணும்,
இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு கோல் செட் வச்சுக்கோ நைட் எங்க போகணும் அடுத்த நாள் நைட் எங்க தங்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் இருக்கு அது மாதிரி உங்க வாழ்க்கைக்கான ஒரு கோல் செட் நீங்க பண்ணுனீங்கன்னா நீங்க நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான என்டர்பிரனரா நீங்க மாறிடுவீங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் போடுங்க பிளானிங் பாருங்க ஒரு சின்ன பாத யாத்திரை கூட நம்ம என்ன பிளான் பண்றோம் புளியோதரை எங்க சாப்பிடணும் பொங்கச்சோறு எங்க சாப்பிடணும் கேசரி எங்க வரும் எல்லாமே பிளானிங் இருக்கு பாருங்க சாதாரண ஒரு பாத யாத்திரை போகும்போது இந்த மாதிரி பாருங்க மாப்பிள்ள காலையில அந்த கேசரி இந்த கடையில போய் சாப்பிடுறோம் எல்லாம் பிளானிங் இருக்கு ஒரு டூர் போனா எத்தனை பிளானிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்ப வாழ்க்கைன்ற ஒரு வெற்றி பயணத்துல பிளானிங் வேணுமா வேணாமா கரெக்டா இல்லைங்களா பிளானிங் இருக்கணும் எங்க போனாலே தெரியாம எப்படி போக முடியும் பஸ்ல போய் நீங்க மாட்டு நிக்கிறீங்க பஸ் ஸ்டாப்ல போய் எங்க போறீங்கன்னு ஒருத்தர் எங்கேயாவது போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னானே என்ன ஊசு போயில என்னடா மாப்பிள்ள அப்படின்னு கேப்பனா கேட்பறேன் பஸ்ல ஏறி டிக்கெட் டிக்கெட் கேட்கறேன் எங்க போகணும் எங்கேயாவது டிக்கெட் போகுங்கன்னு கேட்டா என்ன செய்வேன் கண்டக்டர் பஸ்ல போய் எப்ப ஒரு அரவு ஏறி காண்டாமே அப்ப பிளானிங் லைஃபுக்கு ஒரு பிளானிங் வேணும் இந்த பிளானிங் வந்து நீங்க நல்லபடியா பிளான் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க எந்த நேரத்துல என்னவா ஆகணும்னு எல்லாமே பிளானிங் இருக்கணும் எப்ப நான் அச்சீவ் பண்ணணும் எப்ப இது பண்ணணும் என்னென்ன பொருளை வர போறேன் இத்தனாம் தேதி கன்சிஸ்டன்சி எத்தனை பண்ண போறேன் எல்லாமே பிளானிங் இருக்கணும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் போக்கஸ் பண்ண போறோம் மந்த் ஆஃப் த ப்ராடக்ட் மந்த் ஆஃப் த இது எந்த ஏரியா போக்கஸ் பண்ண எல்லாம் பிளானிங் இருக்கணும் இந்த பிளானிங் இருந்ததுன்னா நல்ல பெர்ஃபெக்டா பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நாலாவது விஷயம் பிலீஃப் எல்லாம் மண்ணிலும் ஒரு தீவிர நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இல்லாததுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஸ் தீவிர நம்பிக்கை நம்பிக்கை இருந்தாலும் அவங்க மலையை நடத்த முடியாது தீவிர நம்பிக்கை இருந்தால் தான் மலையை நடத்தும் புரியுதுங்களா இந்த உலகத்துல கொண்டு நம் மலையவே நடத்த முடியுமா இந்த வெஸ்டீஜ்ல க்ரௌன் டைரக்டரை நடத்த முடியாதா இல்லை இந்த 5 லட்சத்தை நடத்த முடியாதா இல்லை 10 லட்சம் நடத்த முடியாதா 1 கோடி நடத்த முடியாதா 1 கோடி நிச்சயம் நகர்த்துவோம் நம்ம டீம்ல பல பேர் நீங்க 1 கோடி நிச்சயமா வாங்குவாங்க அப்படி ஒரு அற்புதமான காலத்தை நிச்சயமா நம்ம பார்க்கத்தான் போறோம் பாருங்க அப்ப நம்பிக்கை இருந்தா மலையவே நடத்த முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமா நம்ம நடத்த முடியும் தீவிர நம்பிக்கை நீங்க தீவிர நம்பிக்கை இருந்தா கடல்ல நடக்க முடியும் தீவிர நம்பிக்கை இருந்தா விமானம் படைக்க முடியும் தீவிர நம்பிக்கை இருந்ததுன்னா நெருப்புல இறங்க முடியும் அப்ப உங்களுக்கு தேவை அதிசயம் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நடக்கணுமா அதுக்கு நம்பிக்கைக்கு தேவையில்லை தீவிரம் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்புவாங்க நிறைய பேர் பாருங்க கொஞ்சம் கஷ்டம் வந்தா விட்டுட்டு போயிடுறாங்க வாழ்விலும் தாழ்விலும் கொண்டாட்டி கூட தான் இருக்கணுமா இல்ல வெஸ்டீஜ் கூட இருக்கணும் வாழ்விலும் தாழ்வு கடவுள் எப்ப சோதி கடவுள் சோதிப்பாருங்க அந்த சோதிக்கு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும் 7 மலை 7 கடல் தாண்டாங்க அந்த கிளியோட இதுல இருக்குமா எதுக்கு சொன்னாங்க தடைகள் இருக்கும் ஒரு நம்பிக்கை கைவிடாத 7 மலை 7 கடல் தாண்ட அளவுக்கு ஆட்டிடியூட் இருக்கணும் அதை விட்டுட்டு 32 மலை தாண்டி இருக்கும் இன்னும் 5 மலை 7 மலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக முடியுமா யோசிச்சு பாருங்க நம்பிக்கை வைங்க நிச்சயமா மிகப்பெரிய நம்பின ஒரு கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அப்படின்னு இருக்காங்க நிச்சயமா நடக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் நம்மள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா ஒழுக்கம் அதுலேயும் சுயம் ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரிங்களா நிறைய பைல்ட்ட இதுதான் இல்லை நீ வந்து பர்சனல் லைஃப்ல எப்படி வேணா இருந்துருப்போங்க யாரும் அவங்கள்ட்ட கேட்டோமா பிஸ்னஸ்ல வந்தா செல்ஃப் டிசிப்ளினா இருங்க இப்போ வந்தா யூனிஃபார்ம் போடணும் யூனிஃபார்ம் போடுங்க இதெல்லாம் எதுக்கு டிசிப்ளினா இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் எனக்கு யூனிஃபார்ம் போக பிடிக்கும் ஜோதான் இந்த வெள்ளச்சட்டை போடுங்கிறது பாலான வழியெல்லாம் போட்டுருக்கோம் ஏன் செல்ஃப் டிசிப்ளின் அவங்க சொல்றாங்க செய்வோம் ஒரு ஒரு கண்டக்டர் போடுறேன் யூனிஃபார்ம் போடுறேன் 10,000 15,000 சம்பளம் வாங்குறவன் போடுறான் நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்க வேணாமா அதுக்காக போட சொல்ல போட்டு போக வேண்டியதானே அப்ப பாருங்க நம்ம நம்ம மீட்டிங்ல அப்பா நம்ம இதெல்லாம் வெள்ளச்சட்டத்தை போட்டு வர வேண்டியதானே நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வெள்ளச்சட்டத்தை சரிங்களா அப்ப ஒரு யூனிஃபார்ம் அப்படின்றது என்னன்னா அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தான் பாருங்க அந்த டிசிப்ளின குலைக்காத ஆளா இருக்கும் நீங்க செல்ஃப் டிசிப்ளின்ல வரணும் சரிங்களா ஒரு கூட்டு சமூகம் எப்படி செயல்படுதோ அதோட நீங்க சேர்ந்து செயல்பட்டாதான் நீங்க ஜெயிக்க முடியும் சரிங்களா ஒருத்தர் விஷயத்த செய்யறது இல்ல பாருங்க எல்லாரும் ஒன்னா செய்யும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இருக்கும் ஆனா நீங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளினான மனிதரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்தை நீங்களே செல்ஃப் டிசிப்ளின் எடுத்து பண்ணீங்கன்னா பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்துட முடியும் பாருங்க லாஸ்ட் பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் செயல்பாடு செயல்பாடு தான் பாத்தீங்கன்னா ஃபாலோ த சிஸ்டம் என்ன இந்த ஆக்ஷன் பிளான்ல இறங்கணும் இன்னும் நாளைக்கு நான் அப்படி சூப்பரா செஞ்சிருவேன் ஆரம்பிங்க சும்மா 2 முதல் ஆரம்பிங்க இங்க இருந்து 1000 மைல் நடக்கணும் நீங்க முதல் ஸ்டெப் வச்சு அதான் போக முடியும் அவன் பயங்கரமா வருவேன் அப்படிதான் இல்ல மொத்த இறங்கி கத்துக்குங்க ஒரு 3 மாத காலம் இந்த வியாபாரத்துக்கு 3 நாட்கள் கத்துக்குங்க ஒரு 3 நாள் அப்ளை பண்ணுங்க அப்படியே ஆக்ஷன்ல இறங்கிட்டே வாங்க உங்க லீடர் என்ன சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா உங்க லீடர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க லீடரை போட அவரை பொறுத்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க சரிங்களா உங்க ஃபெய்த்துக்கு நீங்க நிச்சயமா வருவீங்க நம்மள கடவுள் இந்த பிரபஞ்சத்துக்கு தான் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் பேச்சு
உங்களுக்கு மனிதர்களுக்கெல்லாம் எந்த பேச்சும் கிடையாது. மனிதர்கள் கடவுள் கொடுத்த ஒரு ஆளுங்க, உங்களுக்கு ஒரு டெஸ்டிங்காக ஒரு ஆளை வந்து அனுப்புவார். அது பொண்டாட்டியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல போற வழிபோக்கனா இருக்கலாம், எல்லாமே கடவுள் கொடுத்ததானே இல்லையா. அவங்க உங்களுக்கு டெஸ்டிங்கா இருப்பாங்க, அவங்க ரூபத்திலையும் கடவுள் இருப்பாரு, அவங்களோட செக் பண்றது. நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு முரண்பாடான மனிதர்கள், எதிர்ப்பு பண்றவங்க அப்படின்றவங்க, ஆதரவு தெரிவிக்கிறவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. யார் உங்களை வாழ்க்கையில உயர்த்துவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு எமோஷனலா ஒரு ட்ரீம் வச்சிருக்கேன்னா அது காரணம் யாரு? இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா காரணம் எனக்கு ஆதரவு தெரிஞ்சவங்க இல்லைங்க. பிராமிசா, எனக்கு எமோஷனல் ட்ரீம் வந்ததே என்னை எதிர்ப்பாளர்கள் தான் என்னை வாழ வைக்கிறாங்க சரிங்களா. எனக்கு நான் முதல் நன்றி சொல்றோம்னா என்னை அவமானப்படுத்துறவங்க, என்னை எதிர்த்தவங்க இவங்கதான் என்னை இந்த ஆக்ஷன் பிளான்ல இறங்க வச்சாங்க. இல்லைன்னா இறங்கிருக்கவே மாட்டேன். அப்ப உங்க மனசுல யாருக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டியிருக்கும்? உண்மையிலே உங்களுக்கு எதிரி இல்லை, உங்களை அவமானப்படுத்தவங்க, நீங்க உண்மையிலே பாவம் செஞ்சவங்க. அப்ப உங்களுக்கு யாராவது எதிர்ப்பு இருந்தாங்கன்னா உண்மையிலே அவங்கதான் அவங்களுக்கு கடவுளே. கடவுள் பாருங்க, உங்களை பாருங்க, உங்களை எங்க சுண்டி விட்டா எங்க வேலை வாப்பீங்கன்னு கடவுளுக்கு தெரியும். அவருடைய திட்டம் எப்பயுமே அற்புதமான திட்டமா இருக்கும். அந்த திட்டம் நமக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அற்புதமான ஒரு மாலை வேலையில எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். எஸ்பெஷலி பாலா அவர்களுக்கு, கௌதம் பாலி அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, விஷ் யூ வெல், பை.